போட்டோ போட்டதுக்கு என்சிபிசிஆர் இருக்குல்ல இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ட்விட்டரை பிளாக் பண்ணிட்டாங்க அண்ட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க ராகுல் காந்தி மேலே. நான் கேட்குறேன், அண்ணாமலை மேலே ஏன் இது வரைக்கும் கேஸ் ஃபைல் ஆகலை? அவர் அந்த சிறுமியோட வீடியோ மூஞ்சியோட போட்டு விட்டாரு. ஸோ என்சிபிசிஆர் இப்போ இங்கே வந்து அண்ணாமலை மேலே கேஸ் ரெக்கமெண்ட் பண்ணிடுச்சுன்னா நிறையா பேர் வெளியே வந்து இது ஒரு மர்டருன்ட்டு தெளிவாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ஹைகோர்ட்டு என்சிபிசிஆர் சிபிஐ என்கொயரின்ட்டு போலீஸ்னால் விசாரிக்க கூட முடியல. ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போடணும் அந்த ஃபோனை வாங்குறதுக்காக. எவ்வளோ ஒரு நிலைமை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் தொடர்ந்து இந்த மதவாதி சக்திகள் வந்து தொடர்ந்து இதே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், சேலம் சுகன்யா மர்டர் கேஸில் அபட்டமான பொய் பேசி, சாரி அது தற்கொலை கேஸு, அதை மர்டர் ஆக்கி சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சுட்டு உள்ளாத உருட்டு ஊட்டிருக்காங்க. அது அப்புறம் வரும் நம்ம, அது நம்ம பெரிய பிரச்சனை ஆக போகுது இவங்களுக்கு. பட் தொடர்ந்து மத கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்காக இந்த முயற்சியை வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒருபோதும் தாக்க முடியாது. அண்ட் என்சிபிசிஆர் மாதிரி அமைப்புகள் அன்பியாஸாக வேலை செய்யறதுக்கு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஒரே சார், நாளைக்கு வர பட்ஜெட் தேசிய அமைப்பு வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க, நாலு பேர் கொண்ட குழு. இந்த குழு வந்து விசாரணைக்காக நாளைக்கு கிராமத்துக்கு போகிறதா சொல்றாங்க. பொதுவாக கிராம மக்கள் வந்து அந்த கிராமத்துக்கு வரக்கூடாதுங்கிறத சார், பிஜேபி வந்து ஃபர்ஸ்ட் கேடி ராகவன் இந்த காமாலயம் இருக்குல்லங்க, இந்த காமாலயத்தில் நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்கு, அதுக்காக ஒரு குழு அமைச்சாரு அண்ணாமலை. அந்த குழு தன்னோட அறிக்கையை வெளியிட்டோம், அப்புறம் அந்த குழு வந்து இந்த மாதிரி அரசியல் குழு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்ள வரட்டும். அவங்க ஏங்க ரொம்ப தெளிவாகவே ஃபோர்சிபிள் கன்வர்ஷன் போட்டாரு, மத மாற்ற சட்டத்துக்காக உண்ணாவிரதம் உட்கார்ந்தாரு. நே தன்னமலை என்ன சொல்றாரு, இது வந்து மதத்துக்காக இல்லை, தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை. டக்குந்து மாறிட்டாரு அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம், ரெண்டாவது வீடியோ வந்ததுக்கு அப்புறம். ஸோ வேணும்ட்டு தமிழ்நாட்டில் மத கலவரம் ஆகணும், இது தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இவங்க. இதுக்காக சேலத்தில் ஒரு சிவன் அடிகளார் ஒரு கேஸ் இருந்தது, அந்தாலும் இறந்தபோது இப்படி தான் பண்ணாங்க. ஆன்டனி மைக்கேல் ராஜ் எஸ்ஐ கொலை பண்ணிட்டாரு, கிறிஸ்டியன் மிஷினரியெல்லாம் போலீஸ்க்கு காசு கொடுக்குது கொலை பண்ணுறதுக்காக, அப்படி போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் ராமநாதபுரம்ல ஒரு கொலை நடந்தது, அதுக்கும் இப்படி தான் பண்ணாங்க. ஒரு பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடக்கூடாதுன்ட்டு கொலை நடந்ததுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா லுச்சா பசங்க அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான் அந்த விஷயமே. ஸோ தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. லாவண்யா கேஸ் ரொம்ப தெளிவாக இருக்கு, ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் மாட்டிக்கிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வீர வணக்கம் வைக்கணும், ஏன்னா அந்த பொண்ணு வீரமாக நான் எக்கானதுக்கும் ஒத்துக்க மாட்டேன், இந்த விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன், வெளியே சொல்ல மாட்டேன், இருந்து கொலை பண்ணப்பட்டிருக்கான், அது நிரூபிக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். பட் அரசாங்கம் தன்னோட இன்டென்ஷனை கிளியர் பண்ணும். நாங்கள் நேர்மையாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பயப்படாமல் நாங்கள் விசாரிக்க போகிறோம்ட்டு அரசாங்கம் இது வரைக்கும் நிரூபிக்கலை.